வணக்கம் நண்பர்களே, சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் லெக்சர் சீரீஸ் யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னா, முக்கியமாக 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, காலேஜ் படி பிஎஸ்சி அது எம்எஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பயோகெமிஸ்ட்ரி பாடம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதுபோக டிஎன்பிஎஸ்சி போன்ற சிடெட் டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை நம்ம இரண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று, மிகவும் அடிப்படையான விஷயங்கள். இரண்டாவது, கொஞ்சம் டீப்பாக, டீப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும், கொஞ்சம் டீப்பாக சொல்லித்தரக்கூடிய நுணுக்கமான செய்திகள் டிஆர்பி பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸுக்கு, அப்புறம் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சிஎஸ்ஐஆர் கேட் போன்ற போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் பயனுள்ளதாக இருக்குமோ அந்த வெர்ஷனோட லெக்சர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நேரடியாக சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு போவோம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ன்றது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நம் உடலில் நடந்தால், உடலில் உள்ள ஒரு செல்களில் நடக்கும்போது செல்களிலிருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. இந்த எனர்ஜி செல் பல வகையான வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்கின்றது. சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு முன்னாடி கிளைகாலைசிஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் நம்ம ஏற்கனவே சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் நெடுநாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த கிளைகாலிசிஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் தொடரும். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு தொடர்ச்சியாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் வேதிவினைகள் நடக்கும். இந்த மூணு ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜின்றது எந்த ஃபார்மில் கிடைக்கும் அப்படின்னா, ஏடிபி. உங்களுக்கே தெரியும், ஏடிபி தான் செல்லின் எனர்ஜி மையம், இல்லைனா எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கரன்சி, எனர்ஜி கரன்சி அப்படிம்பாங்க. இந்த ஏடிபியை யூஸ் பண்ணி தான் பல வகையான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அதன் மூலமாகத்தான் எல்லா விதமான வேலைகளும் செய்யப்படுகின்றன. உதாரணத்திற்கு, பேசுவதாகட்டும், சிந்திப்பதாகட்டும், என எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும், சாப்பிட்றத டைஜஸ்ட் பண்ணுறதாகட்டும், எல்லா விதமான செயல்களுக்கும் தேவைப்படக்கூடிய எனர்ஜி ஏடிபியிலிருந்து தான் கிடைக்குது. இப்போ நம்ம முதல்லயே பார்த்தோம் கிளைகாலைசிஸ். கிளைகாலிசிஸில் என்ன பார்த்தோம்னா, குளுக்கோஸ் பைருவேட்டாக மாறுது. இது 10 கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, 10 என்சைம்ஸ் அதை அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நடக்க வைக்குது, இறுதியில் பைருவேட்டாக மாறுது. குளுக்கோஸ் அப்படின்றது 6 கார்பன் காம்பவுண்ட். ஆறு கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இந்த 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து 2-3 கார்பன் காம்பவுண்டாக மாறுது. பைருவேட்டுன்றது 3 கார்பன் காம்பவுண்ட். பைருவேட்டில் 3 கார்பன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பைருவேட் ஒரு மாற்றத்திற்கு அப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் நுழையுது. இந்த மாற்றம் என்னென்னு நம்ம வரக்கூடிய லெக்சரில் பார்ப்போம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் நுழையுது. இந்த பைருவேட்டானது அசிட்டைல் கோயேவாக மாறுது. அதுதான் அந்த மாற்றம். இந்த அசிட்டைல் கோயே சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்குள்ளே வருது. இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும்போது நம்மளுக்கு பலவிதமான எனர்ஜி ரிச் மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. எனர்ஜி ரிச் மாலிக்யூல்ஸை பற்றி நம்ம நிறைய கிளைகாலைசிஸ் லெக்சர்ஸ்லேயே பார்த்துட்டோம். என்ஏடிஹெச், எஃப்ஏடிஹெச் அண்ட் ஏடிபி. இந்த ஏடிபின்றது டைரக்ட் கரன்சின்னு பார்த்தோம். இந்த ஏடிபியை செல்கள் நேரடியாக எனர்ஜி தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளும். என்ஏடிஹெச்சும் எஃப்ஏடிஹெச்சும் இதுக்கு அடுத்த ப்ராசஸான எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இடிசின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த என்ஏடிஹெச் அண்ட் எஃப்ஏடிஹெச் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே போகும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே போய் அதில் ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த ரியாக்ஷனோட முடிவில் 1 என்ஏடிஹெச் 3 ஏடிபியையும் 1 எஃப்ஏடிஹெச் 2 ஏடிபியையும் கொடுக்கும் நம்மளுக்கு. அப்போ என்ஏடிஹெச்ன்றதும் எனர்ஜி ரிச் காம்பவுண்டு தான், எஃப்ஏடிஹெச்ங்கிறதும் எனர்ஜி ரிச் காம்பவுண்டு தான், ஏடிபின்றதும் எனர்ஜி ரிச் காம்பவுண்டு தான்.
என்ஏடிஹெச்ன்றது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் தான் அதோடய எனர்ஜியை வெளிக்கொண்டு வரும். மூன்று எனர்ஜியை, மூன்று ஏடிபியை வெளிக்கொண்டு வரும். ஒரு என்ஏடிஹெச், மூன்று ஏடிபி. ஒரு எஃப்ஏடிஹெச், இரண்டு ஏடிபி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில். எஃப்ஏடிஹெச்சாகவும் என்ஏடிஹெச்சாகவும் இருக்கும் பொழுது எந்த எனர்ஜியுமே செல்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு இதை எப்படி ஒரு அனலாகஸாக பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம் கார்டை மூலமாக பார்த்தோம். ஏடிஎம் கார்டு இருந்தால் நம்மள்கிட்ட பணம் இருக்கிறதா அர்த்தம் இல்லை. நம்ம ஏடிஎம் மிஷினில் போய் பணம் எடுத்தால் தான் நம்மளுக்கு கரன்சி இருக்கும். அது மாதிரி தான் இந்த என்ஏடிஹெச், எஃப்ஏடிஹெச். ஏடிபின்றது டைரெக்டாக நாம் காசு வைத்து பணம் வச்சிருக்கிற மாதிரி, டைரக்ட் எனர்ஜி. ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம்னா, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில ப்ராசஸ்களை பார்த்தோம். கிளைகாலிசிஸ் பார்த்தோம். கிளைகாலிசிஸ் பற்றின விரிவான லெக்சர்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். கிளைகாலிசிஸ் முடிஞ்சோடனே அசிட்டைல் கோயேவா, பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோயேவா மாதிரி சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே வருது. இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் நிறைய என்சைம் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு சைக்கிளிக் ரியாக்ஷன். இதை ஏன் நம்ம சைக்கிள்னு சொல்கிறோம் அப்படின்னா, சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் ஆரம்ப பொருளும் இறுதி பொருளும் ஒன்று தான். உதாரணத்துக்கு கிளைகாலிசிஸில் ஆரம்பம் குளுக்கோஸ், ஆறு கார்பன் காம்பவுண்ட். முடிவு பைருவேட், மூன்று கார்பன் காம்பவுண்ட். ஆனால் சிட்ரிக் ஆசிட்ல அப்படி கிடையாது. அதனால தான் இதை சைக்கிளிக் ரியாக்ஷன் சொல்கிறோம், சைக்கிள்னு சொல்கிறோம். கிளைகாலிசிஸ் சைக்கிள்னு சொல்கிறது இல்லை, ஆனால் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் சைக்கிள் கிடையாது, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் மட்டும்தான் நம்ம சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூணு மெட்டபாலிக் ப்ராசஸ்லையும், இந்த மூன்றுமே எனர்ஜி தரக்கூடிய மிக மிக முக்கியமான மெட்டபாலிக் ப்ராசஸஸ். இந்த மூன்று மெட்டபாலிக் ப்ராசஸுமே எப்படி நடக்கும் அப்படின்னா, பலவிதமான என்சைம்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நடத்தும். உதாரணத்திற்கு அசிட்டைல் கோயே மறுபடியும் அசிட்டைல் கோயவா ஒரே ஸ்டெப்பில் மாறிடுறது இல்லை. குளுக்கோஸ் பைருவேட்டா ஒரே ஸ்டெப்பில் மாறிடுறது இல்லை, பத்து ஸ்டெப்பில் மாறுது. இந்த பத்து ஸ்டெப்பையும் பத்து என்சைம்ஸ் கண்டக்ட் பண்ணுது, பத்து என்சைம்ஸ் வந்து ஊக்குவிக்குது. அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட்ல அசிட்டைல் கோயேன்றது பலவிதமான மாற்றங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அசிட்டைல் கோயவா மாறுது. அதுக்கப்புறம் இப்படி மாற்றங்கள் நிகழும்போது கிடைக்கக்கூடிய என்ஏடிஹெச், எஃப்ஏடிஹெச் எல்லாமே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில், இதுவும் செயின் சொல்லியிருக்கோம், செயின்னா கண்டினியூஸ் ரியாக்ஷன். இந்த கண்டினியூஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது பல என்ஏடிஹெச் அண்ட் எஃப்ஏடிஹெச் எல்லாமே ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ கார்பன் காம்பவுண்ட் பார்த்தோம், குளுக்கோஸ். இது மூன்று கார்பன் காம்பவுண்டாக இருக்கிறதா பைருவேட்டாக மாறுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கார்பன் காம்பவுண்டோட முடிவில் நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லா ரியாக்ஷனும் நடந்து, இது ஒரு குளுக்கோஸ், இந்த குளுக்கோஸ் கிளைகாலிசிஸ் முடிஞ்சு, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் முடிஞ்சு, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் முடிஞ்சு, இறுதியாக என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது? ஒன்று கார்பன் டை ஆக்சைடு, மற்றொன்று நீர். அதாவது நம்ம செல்லுக்குள்ளே கொடுக்கறது குளுக்கோஸ், எல்லா வேலைகளையும் முடிந்து இறுதியில் கிடைக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடும் நீரும். இடையில் நடக்கக்கூடிய பலவிதமான தொடர் வேதிவினைகளில் நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்குது. சரி, இதை கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி கம்ப்ளீட்டாக எழுதலாம் அப்படின்னா, C6H12O6. இது வந்து என்னது? குளுக்கோஸ். குளுக்கோஸ் 6O2. O2ன்றது ஆக்சிஜன். ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவை. ஏன்? கிளைகாலிசிஸ் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. நான் பழைய லெக்சரில் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டை திருப்பி திருப்பி சொல்லியிருந்திருப்பேன். கிளைகாலிசிஸ் நடக்கக்கூடிய இடம் சைட்டோபிளாசம். ஒரு செல்லில் கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சைட்டோபிளாசத்தில் நடக்குது. ஏன்னா சைட்டோபிளாசத்தில் அன்ஆக்சிஜெனிக் ப்ராசஸாக நடக்குது. அன்ஆக்சிஜெனிக் ப்ராசஸ்னா கிளைகாலிசிஸோட ரியாக்ஷன், பத்து ரியாக்ஷனும் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது. மாறாக சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வேதிவினைகளும் நடப்பதற்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை. சரி, இப்போ ஒரு செல்லை நீங்கள் எடுத்துக்கிங்க. இந்த செல்லில் சைட்டோபிளாசத்தில் கிளைகாலிசிஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். கிளைகாலிசிஸ் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அப்போ சைட்டோபிளாசத்தில் ஆக்சிஜன் இருக்காது அப்படின்றது நம்ம ஊகித்து கொள்ளலாம். சரி, சைட்டோபிளாசத்தில் ஆக்சிஜன் இல்லை, அதனால் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் நடத்த முடியாது. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸும் எங்கே நடக்குது? இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இந்த ரெண்டு ப்ராசஸும் நடக்கக்கூடிய இடம் மைட்டோகாண்ட்ரியா.
இப்போ உங்களுக்கே தெரிய வரும், செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஏன் ஆற்றல் மையம்னு சொல்கிறோம் மைட்டோகாண்ட்ரியாவை? ஏனென்றால் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது. சரி, கிளைகாலிசிஸில் இருந்தால் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது, அப்போ சைட்டோபிளாசத்தை ஏன் எனர்ஜி ஆற்றல் மையம்னு சொல்கிறது கிடையாது அப்படின்னா, கிளைகாலிசிஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வெறும் 2 ATP மட்டுமே. 2 ATPயும் 2 NADH கிடைக்குது. இந்த NADH ஆற்றலை கொடுக்காது. இந்த NADH NADHஆக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான ஆற்றலும் கொடுக்காது. ஆனால் இந்த NADH எப்பொழுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு வருகிறதோ அப்பொழுது நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்கும். ஒரு NADH 3 ATPயை கொடுக்கும்னு பார்த்தோம். ஸோ கிளைகாலிசிஸ் மட்டுமே நடந்துச்சுன்னா, இந்த ஆக்சிஜன் டிபெண்ட் ப்ராசஸ் எதுவுமே நடக்கலைன்னா, உதாரணத்துக்கு செல்லில் மைட்டோகாண்ட்ரியா இல்லைன்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏடிபி ஒரு குளுக்கோஸ்லேருந்து 2 ATP தான். அதான் நீங்கள் பாக்டீரியாலாம் பார்த்துருப்பீங்க, பாக்டீரியாவில் மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. உதாரணத்திற்கு இதை ஈகோலைன்னு வச்சுக்கோங்க, ஈகோலை பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. மைட்டோகாண்ட்ரியா கிடையாததுனால, இல்லாமல் இருக்கிறதுனால, ஈகோலையில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ப்ரோகேரியாட்டில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் நடக்காது. இதை வச்சு உங்களுக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஈகோலையில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் எங்கே நடக்கும்? இன்னொரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஈகோலையில் நடக்காதுன்ற 4வது ஆப்ஷனாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரோகேரியாட்டில் இருக்கக்கூடிய அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், உதாரணத்திற்கு சால்மோனெல்லா, சிஜெல்லா, இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம், பைலோரி, ஹெட்ரோபாக்டர் பைலோரி, இந்த மாதிரியான நிறைய மைக்ரோ ஆர்கானிசங்கள் பேரை சொல்லி, இதில் சிட்ரிக் ஆசிட் எங்கே நடக்குது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்குது, இதில் ஒரு குளுக்கோஸ் போணுச்சுன்னா, உதாரணத்துக்கு ப்ரோகேரியாட்டில் ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதிவினைகளிலும் பங்கெடுக்கும் பொழுது நமக்கு அந்த ப்ரோகேரியாட்டுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளவு, எத்தனை ஏடிபின்னு கேட்கலாம். வெறும் 2 ATP தான். ஏனென்றால் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கக்கூடியது. ஸோ எந்தெந்த செல்களிலெல்லாம் மைட்டோகாண்ட்ரியா இல்லையோ, அந்தந்த செல்களில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் நடக்காது. சரி, நம்ம உடம்பில், நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களிலும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்குமா அப்படின்னா, ஆர்பிசியில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்காது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஏனென்றால் ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஸோ ஆர்பிசி செல்கள் உருவாகி கொண்டிருக்கும் பொழுது, அது முழுவதுமாக மெச்சூர் அடையும் பொழுது, அதோட மைட்டோகாண்ட்ரியா மற்ற நியூக்ளியஸ் மற்ற எல்லா பொருட்களையும் இழந்து விடுகிறது. அதனால் ஏன் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள். ஆர்பிசியோட வேலை என்ன? ஆக்சிஜனை உடலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கு ஹீமோக்ளோபின்ற ப்ரோட்டீன் தேவைப்படுகிறது. அப்போ ஆர்பிசியில் செல்லில் இருக்கக்கூடிய செல் முழுவதுமாக, அதாவது செல்லில் இருக்கக்கூடிய வால்யூம் முழுவதும் ஹீமோக்ளோபினால் நிரப்பப்பட்டிருக்கும். ஹீமோக்ளோபினால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன், ஆக்சிஜனை உடல் முழுவதும் சப்ளை செய்ய முடிகிறது. அதனால் ஆர்பிசி அதோட எனர்ஜி ப்ராசஸுக்கு வெறும் ஏடிபியை கிளைகாலிசிஸை மட்டுமே நம்பி இருக்கிறது. ஸோ நம்ம இன்னும் சிட்ரிக் ஆசிடை பற்றி, சைக்கிளை பற்றி எதுவுமே பார்க்கல. இப்போ நம்ம வந்து ஒரு பிக் பிக்சராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்க்கக்கூடியது நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய வகுப்புகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். போட்டித் தேர்வுகளையும் லாஜிக்காக நிறைய கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும். சரி, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது C6H12O6 + 6O2 ஆக்சிஜனை எடுத்து எப்படி மாறுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், CO2 + H2O 6CO2 + 6H2O. இந்த 6CO2 6O2 எல்லாமே இந்த ஈக்குவேஷனை சமன்படுத்துவதற்காக, அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, குளுக்கோஸ் ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுகிறது. இந்த 3 ஸ்டெப்லையும், இந்த 3 மேஜர் மெட்டபாலிக் ப்ராசஸ்லையும் அப்படி மாறும்போது நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது. இந்த எனர்ஜி 2 விதமாக கிடைக்குது. ஒன்று நேரடி, இன்னொன்று மறைமுகம். நேரடி எனர்ஜி எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும், ஏடிபி. மறைமுக எனர்ஜி எப்படி இருக்கும்? 2 வடிவத்தில்,
ஒன்று என்ஏடிஹெச், இன்னொன்று எஃப்ஏடிஹெச். இந்த என்ஏடிஹெச்சும் எஃப்ஏடிஹெச்சும் ஒரு செல்லில் மிக அதிக அளவில் ஆக்சிஜன் இருக்கும் பொழுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக எனர்ஜியை கொடுக்கிறது. சரி, அப்போ ஒரு செல்லில் ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கும்போது, அதாவது ஒரு செல்லிற்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக கிடைக்கும் பொழுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்காது. சிம்பிள் உதாரணத்திற்கு, நீங்கள் வந்து ஹெவியாக எக்ஸசைஸ் செய்கிறீங்க, மிக அதிக அளவில் ஹெவியாக எக்ஸசைஸ் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த மசில்ஸுக்கு எல்லாமே ஆக்சிஜன் வந்து அதிக அளவில் சப்ளை பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரியான மசில் செல்களில் அதிக அளவு எக்ஸசைஸ் செய்யும்பொழுது அப்போதைக்கு ஆக்சிஜன் அதிக அளவில் சப்ளை இருக்காது, அதனால் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்காது. அதனால தான் கிளைகாலிசிஸ் மட்டும் நடந்து எனர்ஜி கிடைக்கும். கிளைகாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பைருவேட் ஆனது லாக்டிக் ஆசிடாக மாறிடும். இதோட அந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடும். மிக அதிக அளவில் எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் செல்களுக்கும், ஹைபாக்சி கண்டிஷன்ஸில் உள்ள இருக்கக்கூடிய செல்களுக்கும், ஹைபாக்சி கண்டிஷன்னா மிக குறைந்த அளவு ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பைருவேட் ஆனது லாக்டிக் ஆசிடாக மாறும். இந்த லாக்டிக் ஆசிடாக மாறி நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸை நடக்காது, இந்த ப்ராசஸ்லேயே முடிஞ்சிடும். இந்த லாக்டிக் ஆசிட் வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட், கழிவு பொருள். இந்த லாக்டிக் ஆசிட் நம் மசிலில் அதிகமாக தங்கும் பொழுது, அதிகமாக உற்பத்தி செய்யும் பொழுது, உற்பத்தி ஆகியிருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு வலி ஏற்படும். நீங்கள் அதான் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எக்ஸசைஸ் அதிகமாக செஞ்சுட்டு ஒரு நாள் கழித்து இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். அதற்கு காரணம் லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேட் ஆகிறது, அந்தந்த மசில்களில் லாக்டிக் ஆசிட் வந்து அக்யூமுலேட் ஆகிறதுனால நம்மளுக்கு வலி உண்டாகிறது. இதுவரைக்கும் நம்ம சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் மையமாக கொண்டு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை ஒரு முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தோம். இனி வரக்கூடிய லெக்சர்ஸ்களில் இன்னும் தொடர்ந்து பார்ப்போம்.